ஸோ நம்ம ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி தான் இந்த மாதிரி கொஸ்டீன்ஸை சால்வ் பண்ணணும் ரைட் ஸோ அதுதான் நம்மளோட பேசிக் ஸோ ஃபர்ஸ்ட்டு கொஸ்டீன் எடுத்துக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு ஒன் லெட் ஒய் இக்வல் டூ அண்டர் த ரூட் ஆஃப் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் டூ

கீழே வந்து பி வராமாரியும் மேலே ஏ வர மாதிரியும் அப்படி எடுத்துப்போம் ஸோ இங்கே ஜென்ரலி லாக் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கிறது லாக் பேஸி நேச்சுரல் லாக் மிக் அப்படின்றத டிஃபைன் பண்ணுறோம் ஓகே ஸோ அப்போ இந்த ஃபார்ம் நமக்கு எப்படி மாறிடும் லாக் ஆஃப் லாகேஷ் இஸ் பை லாக் செவன் அப்போ லாக் செவன் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸோ அப்போ ஒன் பை லாக் செவனை வெளியில் எடுத்துக்கலாம் ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை லாக் செவன் இன்ட்டு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் திஸ் இஸ் யுவர் ஃபங்க்ஷன் ரைட் நோ ஸோ டிஃபரன்ஷியேட்டிங் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு ஒன் பை லாக் செவன் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸோ லீவாசிட்டிஸ் ஸோ அவுட் சடில் வச்சுக்கலாம் ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா இல்லை டிஒ பை டிஎக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடு லாக் ஆஃப் லாக் எக்ஸ் டிஃபரென்சேட் பண்ணீங்கன்னா ஒன் பை x எக்ஸ் பிளேஸ்ல நமக்கு லாக் எக்ஸ் இருக்கு அப்போ ஒன் பை லாக் எக்ஸ் இன்டூ இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம பண்ணிருக்கோம் ரைட் லாக் ஆஃப் லாக் எக்ஸோட differentiation எக்ஸைஸ் சால்வ் பண்ணுறப்பெல்லாம் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இவர் டிஒபிடிஎக்ஸ் இஸ் நத்திங் பட் ஒன் டிவைடட் பை லாக் ஆஃப் லாக் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸோ எக்ஸ் லாக் எக்ஸ் இங்கே வந்து என்ன ஒரு லாக் செவன் இருக்குது இதுதான் உங்களோட ஆன்சர் ஃபார் செகண்ட் சப் ரைட் தென் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் ஃபார்ட்டி

டிஃபரன்ஷேட் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன் அப்புறம் தான் நான் கொஸ்டினை ஐடென்டிஃபை பண்ணேன் டூ பவர் எக் எஸ் ப்ளஸ் ஒன் ரைட் ஸோ தட் இந்த கொஸ்டின் எழுதுறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதுங்க டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் அண்ட் ஃபோர் பவர் எக்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட் சப் என்ன லெட் ஒய் ஈக்குவல் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எக்ஸ் ரைட் இப்போ நான் இதெல்லாம் என்ன பண்ண போகிறேன் இந்த மாதிரி இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் நமக்கு வெளியே வந்தாலே அந்த உள்ள இருக்கிற டம்ம என்னால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் காஸ்ட்ல எழுத முடிஞ்சதுனா காஸ் இன்வர்ஸ் காசு கேன்சல் ஆகி சிம்பிளாக மாறிடும் அதே மாதிரி இந்த டைம் இன் டேம்ஸ் ஆஃப் டேனில் எழுதினீங்கன்னா டேன் இன்வர்ஸ் டேன் கேன்சல் ஆகி சிம்பிள் எக்ஸ்பிரஷன் இருக்கும் அதை மட்டும் டிஃப்ரன்ஷியேட் பண்ணிடலாம் அதுதான் நம்மளோட ஐடியா அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த சைன் எக்ஸை நான் என்ன பண்ணுறாட நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா காஸ் நைன்ட்டி மைனஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் டீட்டா அப்போ இந்த சைன் நான் என்ன பண்ணிக்கிறேன் காஸ் ஆஃப் நைன்டி மைனஸ் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறேன் தென் காஸ் இன்வர்ஸ் காஸ் கேன்சல் ஆச்சுன்னா யூவில் கெட் ஜஸ்ட்டு பை பை டூ மைனஸ் எக்ஸ் திஸ் இஸ் யுவர் ஒய் ரைட் நவு ரைட் அப்புறம் நான் என்ன பண்ணோம் டிஃப்ரென்சியேட்டிங் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு தென் ஒய் டிஃபரன்ஷியஷன் இஸ் டிஒ பை டிஎக்ஸ் அண்ட் பை பை டூ இஸ் அ கான்ஸ்டன்ட் ஸோ கான்ஸ்டன்ட் டிஃப்ரன்சேஷன் இஸ் ஜீரோ மைனஸ் எக்ஸ் டிஃப்ரென்சேஷன் ஒன் ஸோ தட் by dx answer is மைனஸ் ஒன் சிம்பிள் அவ்வளோதான் முடிந்து இதே நீங்கள் வந்து காசு inverse ஃபார்முலாவில் போட்டு காஸ் inverse ஆஃப் எக்ஸ் ஒன் பை ஒன் ரூட் ஆஃப் மைனஸ் ஒன் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸில் sin ஸ்கொயர் போட்டு அப்புறம் ஒன் மைனஸ் சைன்ஸ் ஸ்கொயர் இருப்பதில் into சைன் எக்ஸை differentiate பண்ணிங்கன்னா காசு எக்ஸ் வரும் ஒன் மைனஸ் sin square இருக்கு பதில் square ஸ்கொயர் போட்டு காசு கொயருக்கு ரூட் எடுத்து காசு 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 கேன்சல் பண்ணி ஃபைனலி மைனஸ் ஒன் கொண்டு வர்றது சிம்பிளாக இந்த ஃபார்மில் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் ஒன் ரைட் டேரெக்டாக பண்ண முடியாதுன்னு இல்லை அப்படி பண்ணாலும் வில் இவில்கெட் மைனஸ் ஒன் தான் ரைட் என்ன சொல்கிறேன் ஸோ மைனஸ் ஒன் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயராக அப்போ சைன் ஸ்கொயர் எக்ஸு இன்ட்டு சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷேட் பண்ணிங்கன்னா இவள் கெட் என்ன காசெக்ஸ் ஸோ இப்படி வருமா அப்புறம் ஒன் மைனஸ் சைன் ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும் காஸ் ஸ்கொயர் எக்ஸு அப்போ ஸ்கொயரு ரூட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா இவர்கெட் ஜஸ்ட் என்ன ஆகும் டினாமினேட்டரில் காசெக்ஸ் வரும் காசெக்ஸ் காசெக்ஸ் கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைனல் ஆன்சர் இஸ் மைனஸ் ஒன் டேரெக்ட் டிஃப்ரன்ஷியஷன் ரைட் பட் கொஞ்சம் லென்த்தாக போகும் அதுக்கு நம்ம சிம்பிளாக சைனா இன் டேம்ஸ் ஆஃப் காஸ்டில் மாத்திரம் காசு இன்வெர்ஸ் காசு கேன்சல் பண்ணி டிஃப்ரன்ஷியேட் பண்ணுறோம் சொல்யூஷன் ஓவர் ரைட் தென் செகண்ட் ஒன் ஸோ லெட் ஒய்எஸ் ஈக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் சைன்எக்ஸ் டிவைடட் பை ஒன் ப்ளஸ் காசெக்ஸ் நிறைய ப்ராப்ளம்லாம் இதை நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் ரைட் இந்த சைன் எக்ஸ் பை ஒன் ப்ளஸ் காசு எக்ஸு ஒன் மைனஸ் காசெக்ஸ் இந்த ஃபார்மாகெலாம் என்ன பண்ணியிருக்கோம் ஸோ டைன் சைன் டூ டிட்டா வந்து நமக்கு என்ன தெரியும்னா டூ சைன் டிட்டா இன்டூ காஸ்ட் டிட்டா பட் நமக்கு இங்கே இருக்கிறது சைன் எக்ஸ் அப்போ டூ டிட்டாக்கு பதில் எக்ஸா அதாவது टीटा की बदल टीटाई टू एक्स टू अब विल गेट सईन एक्सवल एक्सपै टू पटी टू टू कैंसल आई सईन एक्सल टू टू सईन एक्स टू इन का सैन एक्स टू सईन एक्स टू काली स्कोय टीटा ईक् प्लस टीटा बे टू अगेन टीटा बदल एक्सूंगा टू काई टू क्रास मल्टिप्ले पन्न सोयूल टू वन प्लस एक्सपन एक्सपू का बदल

एक्स बाय टू इधर का प्राइड डिफरेंटिएशन होने में लेस सिंपल सो डिफरेंटिएटिंग बोथ साइड विद रेस्पेक्ट टू एक्स है सो यू विल गेट डी ओ बाय डी एक्स इस इक्वल टू वन बाय टू राइट बिकॉज़ वन बाय टू इस अ कांस्टेंट आधा मुनादे चिकटिंग ना एक्स एम आटर को एक्स ओडे डिफरेंटिएशन हो ஒன் பிளஸ் ஃபோர் பவர் எக்ஸ் இதை நான் வந்து சால்வ் பண்ணுவோம் ஸோ டு ஃபைண்ட் டொமைன் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டொமைன் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் அப்போ டொமைன் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணேன் அதனால் இனிஷியலி வேறு ஃபைண்டிங் தி

–1 ஒன் அண்டு ப்ளஸ் ஒன் இதுதான் ரேஞ்ச் ஆஃப் சைன்இன்ஸ் ஓகே அடுத்து இதில் இருந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி இதை கொண்டு வரேன் எப்படி ஸோ இப்போ இதில் ஏதோ ஒரு ஃபார்ம் எடுத்துக்கோங்க இந்த ரைட் சைடில் இருக்கிறத மட்டும் எடுத்துக்கிறோம் ஸோ அப்போ ஒன் இன்ட்டு திஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் வில் plus ஒன் ஃபோர் எக்ஸ் அதாவது டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்வல் 4x ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ரைட் ஸோ இப்போ இருக்குன்னா என்ன பண்ணுவோம் தனித்தனியாக எழுதுவீங்களா அப்போ டூ பவர் எக்ஸ் 2 டூ இஸ் லெஸ் or equal to 1 ஒன் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் தென் இந்த டூ பவர் இங்கே டிவைட் டூ இஸ் லெஸ் டூ ஒன் பை டூ ஃபோர் பவர் எக்ஸ் டிவைடட் பை டூ பவர் எக்ஸ் ஸோ அப்போ இதோட ஆன்சர் டூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டூ ஒன் பை டூ பவர் எக்ஸ் பிளஸ் ஒரு டூ பவர் எக்ஸ் கேன்சல் பண்ணீங்கன்னா எக்ஸ் ஸோ ஃபைனலி யூஆர் ஒய் இஸ் ஈக்குவல் டூ சைன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ பவர் எக்ஸ் பிளஸ் ஒன் டிவைடட் பை ஒன் பிளஸ் ஃபோர் எக்ஸ் இதுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கலாம் ஸோ இதை டி சினாமினேட் நியூமரேட்டரு சிம்பிஃபை பண்ணிங்கன்னா டூ பவர் எக்ஸ் இன்ட்டு டூனு வரும் டினாமினேட்டர் ஒன் ப்ளஸ் டூ பவர் எக்ஸ்தா ஹோல் ஸ்கொயர் அதாவது சைன் இன்வர்ஸ் ஆஃப் திஸ் அப்படின்னு வருது ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டூ பவர் எக்ஸுக்கு பதில் சம் டேன் இன் டேன் டிட்டான்னு கொடுக்குறோம் ஏன் நம்மளோட ஐடியா என்னன்னா இதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைனில் மாற்றது அப்போ புட் டூ பவர் எக்ஸ் ஈக்குவல் டு டேன் டிட்டா ஸோ அப்போ டீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ பவர் எக்ஸ் ரைட் ஸோ இதை நம்ம போடுறோம் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 power x க்கு பதில் tan theta அப்ப 2 tan theta divided by 1 plus 2 power x square அப்ப 1 plus tan square theta so what is this 2 tan theta by 1 plus tan square theta இது நம்ம inverse signometer பார்த்தும் இந்த format என்னது இது சைன் டூ டீட்டாவோட எக்ஸ்பென்ஷன் அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் டூ டீட்டா ஸோ டூ டைம்ஸ் டீட்டா மட்டும் வரும் சைன் இன்வெர்ஸ் சைன் கேன்சல் ஆச்சு நான் தென் வாட் இஸ் யுவர் டீட்டா இங்கே நம்ம எடுத்துருக்கோம் டேன் இன்வர்ஸ் ஆஃப் டூ எக்ஸு ஸோ யூர் ஒய்ஸ் நத்திங் பட் டூ டைம்ஸ் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டூ பவர் எக்ஸு இது முடிஞ்சு டேரெக்டாக இதை நம்ம தான் அங்கேருந்து இதை தான் கொண்டு வந்துருக்கணும் ரைட் முன்னாடி ஏன்ட் ஒமைன் பார்த்தோன்றது பின்னாடி பார்ப்போம் ஸோ டிஃப்ரன்ஷியிட்டிங் போத் சைட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டேரக்டாக இப்படி ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்போ ரெண்டு பக்கமாக டிஃபரன்ஷேட் பண்ணால் என்ன வரும் டிஒயடிஎக்ஸ் ஈக்குவல் டு

X இங்க ஒரு 2 அப்போ டூ பவர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ லாக் டூ டிவிடர்பை ஒன் ப்ளஸ் லாக் பவர் சாரி ஒன் ப்ளஸ் ஃபோர் பவர் எக்ஸு ஸோ இதுதான் உங்களோட dy by dx ஓட ஃபைனல் ஆன்சர் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் கொஸ்டின் ரைட் ஸோ இதை நம்ம இங்க இங்கேருந்தே போட்டிருக்கலாம் மேலே இருக்க அந்த டொமைன் நம்ம ஃபைன் பண்ணோம் அப்படின்ற நீட் இல்லை பட் எனிவேஸ் நம்ம அந்த டொமைன் என்னங்கிறதை ஃபைன் பண்ணியிருக்கோம் பட் நம்ம கொஸ்டின் என்ன அப்படின்னா டிஒய் dx டிஎக்ஸ் என்னங்கிறது அப்போ டேரெக்டாக கூட நம்ம வந்துருக்கலாம் ஸோ சைன் டூ பவர் ஒன் பிளஸ் ஃபோர் பவர் எக்ஸு ஸோ அதில் நான் தனித்தனியாக பிரிச்சிருக்கேன் தென் டூ பவர் எக்ஸுக்கு பதில் டேன் டிட்டா அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் ஓகே ஸோ அதுதான் நம்மளோட இனிஷியல் ஃபார்ம் அப்போ டூ பவர் எக்ஸுக்கு பதில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நம்ம மேலே இனிஷியலி அந்த டொமைனை நம்ம ஃபைன் பண்ணியிருக்கோம் ரைட் அப்புறம் டூ பவர் எக்ஸுக்கு பதில் டேன் டீட்டான்னு போட்டு ஸோ உள்ளே இருக்கிறத இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் டிட்டாவும் மாற்றோம் அதுக்கப்புறம் டீட்டாவிலருந்து டேன் இன்வெஸ் ஆஃப் எடுத்துகிட்டு வரோம் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூல் கெட் பி ஆன்சர் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் எக்ஸாம்பிள் அண்டு தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ இதோட வந்து நான் இந்த வீடியோ ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இன்னும் ஒரு மூணு எக்ஸாம்பிள் இந்த மிஸ்லேனியஸ் எக்ஸாம்பிள்ஸில் இருக்குது ஸோ அது அண்ட் தென் அப்கமிங் எக்ஸசைசஸ் எல்லாமே வந்து நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடுவோம் ரைட் ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ ரிமைனிங் திங்ஸ் வில் சி சேந்தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ வில் சிந்தி நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ